வெல்கம் காய். நாங்கள் இன்றைக்கி வரலாற்றில் மிகவும் சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசல் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய் நாங்கள் பேசுவோம். ரொம்ப வெயிலாகிது, உள்ளுக்கு போயிட்டு பேசுவோம். பேருவடையினுடைய மருதாணி என்று செல்லக்கூடிய ஒரு பிரதேசத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல தான் வரலாற்றிலே மிகவும் சிறப்பு மிக்க, அதாவது முஸ்லீம்களுடைய முதலாவது மஸ்ஜிதுல் அப்ரான்னு செல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறோம். இந்த பள்ளிவாசலுடைய வரலாற்று எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னா 1100 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதுல் அப்ரான் வந்து காணப்படுகின்றது. எந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜிதை வந்து நாங்கள் எப்படி எந்த அடிப்படையில் இது பழமை வாய்ந்த பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுறாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட பாரம்பரியம் என்று செல்லக்கூடியது வந்து ஆரம்பத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு கிட்ட, அதாவது அவங்களுடைய அடக்கஸ்தலங்கள் சொல்லிலும், அதாவது வணக்கஸ்தலங்களுக்கு முன்னால் அடக்கஸ்தலங்கள், அடக்கஸ்தலங்கள்னு சொல்றது வந்து அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்கள மையவாடி, அதாவது இறந்த மையவாடிகள், அதை மையத்துகள் அடக்குவாங்களே அந்த இடத்த வச்சு தான் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல கண்டெடுக்கப்படுற கல்வெட்டுக்கள், அந்த இடத்துல கண்டெடுக்கப்படுற கல்வெட்டுக்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையாக கொண்டு தான் இந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், அதாவது வரலாற்று எப்படி கூறப்படுகிறதுன்னு சொன்னால், ஹிஜிரி 333 ஆண்டு இந்த வரலாற்று வந்து இந்த பள்ளிவாசலுடைய கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த கல்வெட்டு கிட்டத்தட்ட ஹிஜிரி 333 செல்றது வந்து கிறிஸ்துவுக்கு பின் 920 வருஷத்துக்கு நெருக்கமாக, அதாவது அந்த கிட்டத்தட்ட அந்த 920 வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதை அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த பள்ளிவாயல் வந்து கிட்டத்தட்ட 1100 வருடங்கள் பழமை வாய்ந்த பள்ளிவாசலாக நிரூபிக்கப்பட்டு காணப்படுகிறது. வாங்க பார்ப்போம் இந்த பள்ளிவாசலுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அதே மாதிரி பள்ளிவாசலுடைய உள்பக்கங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது. இதில் கட்டிட நிர்மாணங்கள் வெளியிலிருந்து பார்த்தாலும் உங்கள் எல்லாத்துக்கும் விளங்கும், எப்படி பழமை வாய்ந்த கட்டிட நிர்மாணங்கள்னு சொல்லி எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் எங்களோட பள்ளி நிர்வாகி ஒருத்தர், அதாவது இவர் தான் பள்ளி நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினர், இவருடைய பேர் வந்து யாக்கூப் நைம். ஓகே, அவ்வளோ யாக்கூப் நைம், இந்த பள்ளியினுடைய நிர்வாகம், அதாவது ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, அதாவது கட்டிடங்கள் எப்படி எப்போ புனர்நிர்ணயம் செய்யப்பட்டாங்க, இனோவேஷன் எப்போ நடந்துச்சு, அதே மாதிரி இதில் சாதாரண பேசிக் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குமே அது எப்படின்னு சொல்லி. இந்த பள்ளியை சொல்லப்போனால் பேர்வலையில் தான் மஸ்ஜிதுல் அப்ரான் ஜுமா பள்ளிவாசல் பேர்வலை மருதான இலை அமைந்திருக்கின்றது. இது வந்து சுமார் 1100 வருடங்களை தாண்டி இருக்கின்றது. அண்மையிலே தான் 1100 வருடங்களுக்கான ஒரு நிகழ்வும் இங்கு நடைபெற்றது. இந்த பள்ளி புனர்நிர்மாணம் பழைய பள்ளி இது வேறு அமைப்பிலே இருந்தது. புதிய புனர்நிர்மாணம் 1983 ஆண்டிலே அன்றைய சபாநாயகராக இருந்தால் தேசமானிய மே பாக்கிர் மாக்கர் அவர்களுடைய தலைமையில் ஊர் மக்களுடைய பூர்ண ஒத்துழைப்போடு இந்த பள்ளி புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு 1986 இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த பள்ளியிலே பொறுத்தவரையிலே இந்த மஸ்ஜிதுல் அப்ரான்ஜுமா பள்ளி தரிக்காவுடைய அடிப்படையிலே இருக்கின்ற ஒரு பள்ளிவாயல். இந்த பள்ளியிலே சுமார் 3000 பேர்களுக்கு மேல் மக்கள் ஜுமா தொழுகை நடத்துகின்றார்கள். அடுத்து சொல்லப்போனால் அராபியர்கள் வந்த ஒரு வரலாற்றும் எமது ஊருக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பள்ளிக்கும் பல வகையிலே வெளிநாட்டு பிரமுகர்கள் இன்னும் அரபு நாட்டு பிரமுகர்கள் எல்லாரும் வந்து போகக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த பள்ளி இருக்கின்றது. வேறு சொல்லப்போனால் எமது பள்ளி கண்மையிலே அல்வாசித் நஸ்ரியா முஸ்லீம் மகாவித்யாலயம் இருக்கின்றது. இலங்கையிலே முதலாவது பெண்களுக்கான மகளிர் வித்தியாலயமாக இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து அண்மை கிட்டத்தில் இருக்கிறது அராபி வீதி, அராபியர்கள் வருகையை வைத்து அராபி வீதி என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இப்போன்ற பெரிய இந்த குளத்தை பற்றி சொல்ல போனால் இந்த குளம் ஆதிகாலங்களிலே மக்கள் குளிப்பதற்காக கட்டப்பட்டது. இந்த பள்ளி கட்டும் ஆரம்பத்திலே இந்த குளமும் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. அதாவது பள்ளியினுடைய கட்டிட ஆரம்பத்திலேயும் இந்த குளத்துக்கு வரலாறு நெருங்கிய வரலாறு தொடர்பு இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் நிறைய நிர்வாகிகள் இருந்து சென்றிருக்கின்றார்கள், நிறைய பேருக்கு ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் புதிதாக புதிய நிர்வாகம் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளியில் மாற்றப்படாத ஒரு இடமாக இந்த குளமும் பள்ளியுடைய முகப்பும் உள்ளே இருக்கின்ற விம்பர்
கட்டுமானமும் இந்த பள்ளியிலே அன்று தொட்டின்று வரை இருக்கின்ற காணப்படுகின்ற ஒன்று. அதை பார்க்கலாமா? பார்க்க முடியும். அது பார்க்கமா? கொஞ்சம் இது 2002 போதைய தகவல் தொடர்பு அமைச்சராக இருந்த அல்ஹாஜ் இம்தியாஸ் பாக்கீர் மக்கார் அவர்கள் அவர்கள் இந்த பள்ளியுடைய வரலாற்றை பறைசாற்றுவதற்காக முத்திரை வெளியீடு இடம்பெற்றது. அந்த முத்திரை வெளியீட்டின் போது ஏற்பட்ட புகைப்படம் தான் அது. இந்த விம்பர் கட்டிடம் வந்து பழைய பள்ளியுடைய இருந்தது. பள்ளி நிர்மாணிக்கும் போது இந்த விம்பர் கட்டிடம் அப்படியே வைத்து தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ஜஸாகல்லாஹ் ஹாய். பள்ளிவாயினுடைய பாரம்பரியங்களை அருமையான முறையில் நீங்கள் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. அருமையான பராமரிப்பு பள்ளிவாசலில், அதுக்கு நிர்வாகத்துக்கு பெரிய ஒரு பாராட்டு. பாரம்பரியத்தை இன்னும் பாதுகாத்து வாரத்துக்கு பிற்குளத்தில் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடங்களும் நல்ல சிறப்பாக அங்கே பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜஸாகல்லாஹ் ஹாய். என்னுடைய எங்களிடத்து ஒரு மக்களுக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் எடுத்து காட்டுறதுக்கு நீங்கள் இவ்வளோ முயற்சி செய்ததற்கு உங்கள் யூடியூப் சேனலுக்கும் நாங்கள் நிர்வாகம் சார்பாகவும் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வரலாற்றினுடைய சிறப்பான ஒரு பள்ளி வாயில் சந்திச்சிக்கிறோம். அந்த பள்ளி வாயில் தான் பேர்வளையனுடைய மருதானின்னு செல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய வரலாற்றிலே ஆரம்பத்திலே முதல் முதலாக இஸ்லாம் முஸ்லீம்களால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி வாயில். 1100 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளி வாயில் நாங்கள் இன்றைக்கு சந்தித்தோம். அதில் உட்புற தோற்றங்கள், பிற்புற தோற்றங்கள், மையவாடிகள் அடக்கப்பட்ட அடக்கஸ்தலங்கள் சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு சிறப்பான முறையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களாக நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். எங்களுடைய சென்னையினூடாக இப்படி இந்த ஊருடைய வரலாறுகள் எப்படி காணப்படுதுன்னு சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜஸாகல்லாஹ் ஹாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.